Hi friends, Nadistri Kitchen. Biryani masala ready panna porom. Brinjala, patta, krambu, elaka, soombu 3 spoon eduthu vechiruken chinna spoon la. Idella vandu oru paathrathula heat pannittu nalla varthittu karugama varthittu podiyaaki use pannikalam. Paathra heat aayichu. Inga potta light ah varthukonum karigira koodadhu. இந்த மாதிரி உடனே உடையிற அளவுக்கு வந்தாலே போதும் சிம்மல வச்சு தான் வறுக்கறேன் எல்லாம் கருகிட கூடாது உடனே எடுத்து பிளேட்ல மாத்திடுங்க அதுல இருந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப கருகிரும் அந்த ஹீட்லயே இருந்தாலும் ஓகே மசாலா நல்லா அரைச்சாச்சு பிரியாணி மசாலா ரெடி இது வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Hi friends, Nadistri Kitchen. இப்ப காரமே இல்லாம பிரியாணி பண்ண போறோம் சின்ன பசங்களுக்காக. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறங்க. மட்டன் அரை கிலோ எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அரைச்ச பிரியாணி மசாலா இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கறங்க. 3 ஸ்பூன் நான் நிறையவே போட்டுக்கறேன். மூணு ஸ்பூன் போதும் இப்போ வந்து நல்லா பெசரி நம்ம ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் தான் போட போகிறோம் நம்ம காரம்லாம் போடுறது இல்லை எந்த மசாலாவும் மிளகாய் தூள்லாம் போட்டால் பசங்க சாப்பிடாதுங்க நீங்கள் மிளகாய் தூள் பச்சை மிளகாய் மிளகாய் தூள் லைட்டாக போடாமல் இருந்தாலும் கூட இந்த பிரியாணி நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா சாந்திரும் இந்த மசாலாலாம் போய் சாப்பிட்ற சின்ன பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சுத்தமாகவே காரம் சாப்பிடாத பசங்க கூட இதை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் நம்ம வெங்காயம் தக்காளி அரைக்கிட்டு வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு வந்து எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு பிரிஞ்சலை சோம்பு கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு பட்டை 3 கிராம்பு வச்சுருக்கேன் போட்டுக்கிறேங்க இந்த மாதிரி வதங்கி வரணும் வெங்காயம் இன்னும் வதங்கணும் வெங்காயம் வந்து இந்த மாதிரி வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 ஸ்பூன் நாலு ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறேங்க
இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணும். நல்லா ஒரு நிமிஷம் வதங்கணும். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி புதினா எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க, ஏற்கனவே வேற போட்டிருக்கு. தக்காளி வதங்கிருச்சு, ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கால் கப்பு தயிர். அப்போ தான் வந்து கறி வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். பிரியாணி பொடி வந்து இது வந்து மட்டன்கிறனால நம்ம கம்மியாகவே சேர்த்துருக்கோம். சிக்கனாக இருந்துச்சுனா கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்தோம். இப்போ வந்து இதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இதில் 4 டம்ளர் தண்ணி எடுத்தாச்சு. இதை ஆட் பண்ணிக்கிற வேண்டிதான். இது எனக்கு காரம் வேணாங்கிறனால நான் வெறுமிளகாத்தூள் ஆட் பண்ணலை. நீங்கள் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா வெறுமிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இல்லை சுத்தமாக எதுவுமே வேணாம் அப்படின்னா அந்த பிரியாணி பொடியை வந்து கொஞ்சம் கூடுதலாக ஏற்றி நான் எதுவுமே போட வேணாம். பச்சை மிளகா கூட போட வேணாம். இது வந்து வெயிட் போட்டு ஒரு 6-7 விசில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் போட்டு வேக வைக்கணும். இப்போ பிரியாணிக்கு வந்து 1-7 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம வச்ச தண்ணியை விட 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோங்க. அரிசி ஆட் பண்ணிக்கணும், ஊற வச்சுருக்கோம். 1 மணி நேரமாகவே ஊறுத அரிசி ஊற போட்டுக்கலாம். அரிசி வந்து 1-20 நிமிஷம் ஊறினாலே போதும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஓகே தான். அரிசி போட்டாச்சு. கொஞ்சோண்டு மல்லித்தலை புதினா எடுத்து வச்சுருக்கேன். கொதிச்சு வரட்டும். இப்படி கொதிச்சு வரணும். இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். அடிக்கடி கிண்ட கூடாது, அரிசி உடஞ்சிரும். சிம்மில் தான் வச்சு வேக விடுறேன்.
வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக தண்ணியோடு இருக்கும்போது இப்போ மூடிடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படி வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே இருந்துருச்சு. இப்போ வந்து தோசைக்கல் தம்பு போடணும். தோசைக்கல் வச்சிடணும். இது வந்து விசில் சவுண்ட்லாம் வராது. இப்போ தோசைக்கல் வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷம் இது விசில் சவுண்டு வர்றது. வேறு குக்கரில் வச்சுருக்கேன், அதனால் விசில் சவுண்டு வருது. இதில் விசில்லாம் வைக்கக்கூடாது. இப்போ வந்து ஃபுல்லில் நல்லா வச்சுட்டு தோசைக்கல் ஹீட் ஆனவுடனே சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு ஒரு 5 நிமிஷம் வர அப்படியே சிம்மில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணணும். இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு, சிம்மில் வச்சுட்டேன். இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஒரு 1/2 மணி நேரம் சென்று தான் பார்க்கணும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி. இப்படி போட்டிங்கன்னா குழையவே குழையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.